வணக்கம் நேர்களே. ஒரு மகிழ்ச்சியான சிறப்பான தருணம் இது. உயிருக்கு காற்றலை. ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் காற்று தேவைப்படுகிறது. உயிருக்கு காற்றலை, உணர்வுக்கு மனிதனுக்கு மகிழ்ச்சி தேவை என்றால் கடல் அலைகள் மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்கின்றன. அப்போ உயிருக்கு காற்றலை என்பதை போன்று மனிதனுடைய மனதிற்கு கடல் அலை கூடுதலாக பலமாக இருக்கிறது. ஆனால் அன்பிற்கு எது தேவை என்றால் நேர்மறை எண் அலைகள் தேவைப்படுகின்றன. அறிவிற்கு இதோ இன்றைய தொலைப்பாலம் நேரலை. நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளராக அறிவார்ந்த ஒரு இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் திருமிகு ஆ. அன்பரசு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அற்புதமாக இங்கே வந்திருக்கின்றார். மிக ஒரு மகிழ்ச்சியான இனிமையான தருணமாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன். நேர்களே, ஏறக்குறைய மார்ச் மாதம் தொடங்கி ஏறக்குறைய 6 மாதங்களை கடந்து இந்த கொரோனா நோய் தொற்று என்பது தீவிரமாக பெருகிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே கல்வித்துறை செயலராக சிறப்பாக பங்காற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருமிகு அன்பரசு அவர்கள் கூடுதலாக புதுவை அரசு மீண்டும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறது. கொரோனா தடுப்பு புனரமைப்பு ஆணையராக அந்த பொறுப்பினை ஏற்று மீண்டும் அந்த நோய் பரவாமல் தடுக்க எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், மக்களை இந்த தொற்றிலிருந்து நிரந்தரமாக பாதுகாப்ப எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கடுமையான ஒரு காலகட்டத்தில் சவாலான ஒரு பொறுப்பை எடுத்திருக்கின்றார். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருமிகு ஆ. அன்பரசு அவர்கள் அவரை நிகழ்ச்சியின் சார்பாக அன்போடு வரவேற்று இவர் பொறுப்பினை ஏற்ற பிறகு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நோக்கி புதுவை அரசு வீறு கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது, இந்த தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் என்ன வகையான திட்டங்கள் அரசாங்கம் சார்பாக முன்னெடுக்க இருக்கின்றன குறித்தெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளரே, உங்கள் சார்பாக வரவேற்று இனி இன்றைய தொலைப்பாலம் நேர்களை உங்களுக்காக பேசலாம். சிறப்பு அழைப்பாளரோடு வணக்கம். சார், இப்ப நீங்க புதியதாக ஒரு பொறுப்பு எடுத்திருக்கிறீங்க. அது வந்து அதாவது புனரமைப்பு ஆணையர் என்பதே ஒரு அற்புதமான ஒரு சொல்லு. அது இருக்கின்ற நிலைமையை வந்து சீர் செய்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு அதனுடைய நோக்கம் என்ன? எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை அளித்திருக்கும் புதுவை தொலைக்காட்சி நிலையத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் உங்களுடைய முன்னறியலை சொன்னது போல இப்பொழுது கொரோனா பெருந்தொற்று என்பது நம்முடைய புதுவை மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலும் உலகெங்கும் பரவி மக்களை அச்சுறுத்தி வருகின்றது. அது எல்லோரும் நாம் அறிந்தது. கடந்த சில வாரங்களாக தினமும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய புதுவை கூட எடுத்துக்கொண்டால் நேற்று வரை 19,439 பேர் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். இதுவரை அதில் பார்த்தீங்கன்னா 14,238 பேர் குணமாயிருக்காங்க. தினமும் கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவனா இருக்காங்க. ஆகவே இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் கடந்த 6 மாதங்களாக பொது முடக்கம், தளர்வு என்கின்ற பல நிலைகளை கடந்து இன்றைக்கு ஓரளவுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கை துவங்கலாம் என்கின்ற நேரத்திலும் கூட தினமும் பாதிக்கப்படுவதை அதிகமாகிக் கொண்டே வருவதனால் அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது, மக்கள் மனதிலே நம்பிக்கையை ஊட்டக்கூடிய, அச்ச உணர்வை போக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்திருக்கிறது என்பதை அரசு சார்பில் எடுத்துக் கூறியும், அதே நேரத்தில் இந்த நோய் தொற்றிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும் என்றால் அரசு மட்டும் செயல்பட்டால் போதாது, மக்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் ஒரு மனிதன் தவறு செய்தால் கூட அது சமூகத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழ்நிலை மாறியிருக்கிறது. ஆகவே இந்த பணி என்பது இந்த பேரிடர் காலத்தில், நோய் தொற்று பரவல் அதிகமாக இருக்கின்ற இந்த காலத்தில், அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து மக்கள் மனதிலே நம்பிக்கை விதைக்கும் வண்ணம் எவ்வாறு அரசனுடைய பணிகளை முடுக்கி விடலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அரசு என்னை இந்த பணியில் அமர்த்திருப்பதாக நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் கடந்த ஒரு வாரமாக மக்களுடைய நம்பிக்கையை
அரசு எப்படி பெற வேண்டும், அரசனுடைய திட்டங்கள் அரசனுடைய செயல்பாடுகள் மக்களுடைய, இப்ப ஆங்கிலத்திலே டோர் ஸ்டெப் என்று சொல்வார்கள், மக்களுடைய இல்லத்தை சென்றடைவதற்கான வழிகளை நாம் என்னென்ன செய்ய வேண்டும், அவர்கள் மனதிலே எப்படி நாம் அதிகமாக நம்பிக்கையூட்ட வேண்டும் என்கின்ற நோக்கிலே அந்த இலக்கிலே அரசனுடைய முக்கிய துறைகளான சமூக நலத்துறை, அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய மனித வளத்தை பயன்படுத்தி, ஏனென்றால் இந்த கொரோனா தொற்றை வெறுமனே நாம நலத்துறை மூலமாக மட்டுமே கட்டுப்படுத்திவிட முடியாது. ஆகவே அரசு இயந்திரத்தினுடைய எல்லா பகுதிகளையும் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைந்த முறையில் எப்படி நாம் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் நம்முடைய பங்களிப்பை சிறப்பாக மாற்ற முடியுங்கிற இலக்கில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்க ஒரு பொறுப்பினை ஏற்றிருக்கிறீங்க, இது ஒரு பெரிய போர் என்பதுல உறுதியா இருக்கிறீங்க. கொரோனாவுக்கு எதிரான போர்னா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கு பாதித்திருக்கிறார்கள். தினமும் இந்தியாவில் நேற்று மட்டும் 97,000 பேர் பாதிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் மகாராஷ்டிரில மட்டும் 25,000 பேர் பாதிச்சிருக்காங்க. ஆகவே இந்த பாதிப்பினுடைய வேகம் ரொம்ப அதிகமாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை நாம் குறைக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு நம்ம உடம்புக்கு ரெண்டு கை இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் அரசு தன்னுடைய நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் முடுக்கிவிட வேண்டும், மறுபக்கம் நம்முடைய சமூக பொறுப்பு, நம்ம நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் இருக்கின்ற பொறுப்பை இரண்டும் இணைந்து ஒன்றாக இணையும் போதுதான் நாம் வெற்றியை அடைய முடியும். ஆகவே அந்த இரண்டு ஒரு கரத்தினுடைய இரண்டு பகுதிகளையும் ஒன்றிணைக்கின்ற பணியைத்தான் நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ரொம்ப அழகாக பேசிக் கொண்டிருக்கின்றார் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர். அவங்க ரொம்ப சுருக்கமாக சொல்வது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு நேயர்கள் இணைந்த கரங்கள் எதையும் சாதிக்கும் என்ற கருத்தை தான் அவங்க மிக அழகாக நம்மோடு பேசுகிறார். அதாவது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்து மக்கள் சமூக அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும், அப்பதான் வந்து திட்டங்கள் வெற்றியை பெறும் என்பது தான் மிக அழகாக நீங்க சொல்லியிருக்கீங்க. மிக மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு அக்கறையோடு பேசுறீங்க, சமூக பொறுப்போடு நீங்க பேசுவதை நினைத்து பெருமையாக இருக்கிறது. அடுத்ததா, இப்ப நீங்க ஒரு வார காலமா இந்த புதிய பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க எதை வந்து நோக்கி உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? அதற்கு முன்பாக முதல் அழைப்பாளர் வந்திருக்கிறாங்க. வணக்கம், தொலைப்பாலம். மக்களுக்கான இனிய நேரம், தொலைப்பாலம். யார் பேசுறீங்க ஐயா? வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம், ஐயா சொல்லுங்க, தொலைப்பாலம் நிகழ்ச்சி சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம், தொலைப்பாலம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். ஐயா சொல்லுங்க. பேசுறேன், மகிழ்ச்சி சொல்லுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் சார், திரும்ப பொறுப்பெடுத்திருக்காங்க போல இருக்கு. இனிமேலாவது இந்த கொரோனா என்ற அரசாங்கம் பாண்டிச்சேரியில ஒழிவாங்க, ஒளி நின்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. மகிழ்ச்சி சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. சார் கிட்ட ஒரு க்வெஸ்சன். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நம்ம கொரோனா பாண்டிச்சேரியில கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் நேற்றில இருந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆமாங்க. அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா வணக்கம். எல்லாரும் நீங்க ரொம்ப நலமா இருக்கணும். இந்த கொரோனா விழிப்புணர்வு வாகனம் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஏற்கனவே பல்வேறு ஊடகங்கள் மூலமாக நாம் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம். இந்த வண்டி மூலமாக கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களில் இப்பொழுது அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக கொரோனா தொடர்பான பரிசோதனை வந்து முதல்ல இந்திரா காந்தி மருத்துவமனையில் மட்டும்தான் செய்யற மாதிரி இருந்தது. அதை மாற்றி நம்ம புதுச்சேரியில் இப்ப 21 மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒட்டி 21 இடங்களில் கொரோனா நோய் தொடர்பான மாதிரிகளை, உமிழ்நீர் மாதிரிகளை சேகரிக்கிற மையங்களை உருவாக்கி இருக்கிறோம். இது இல்லாம ஒரு 10 நடமாடும் வாகனங்களை நம்ம நியமிச்சு எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகமா இருக்குதோ அந்தந்த பகுதிகளுக்கு சென்று இல்லங்களுக்கே சென்று உமிழ்நீர் மாதிரிகளை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை நம்ம செஞ்சிருக்கிறோம். அது குறிப்பா நம்ம இந்திரா காந்தி மருத்துவமனையாகட்டும் சரி, ஜிப்மர் மருத்துவமனையாகட்டும் சரி, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 6 தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாகட்டும் சரி, அங்க வந்து நிறைய படுக்கை வசதிகளை நம்ம ஏற்படுத்திருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில மக்களுடைய நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவும் மக்களுடைய அச்சத்தை போக்குவதற்காகவும் பிரச்சாரம் செய்வதற்காக இந்த வாகனத்தை நாங்க பணியில நேத்திலிருந்து அமர்த்திருக்கிறோம். இது இல்லாம நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி சேனல்கள் மூலமாக டாக்டர்கள், இன்னொன்னு என்னன்னா இந்த நோய் தொற்றில் பாதிப்பு ஏற்பட்டு பாதிப்பிலிருந்து விடுபட்டவர்கள், அவங்க வந்து ஆரம்பத்தில் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சாங்க,
ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சதுனால அவங்களால எப்படி குணமாக முடிஞ்சதுங்கிற ஒரு தகவலையும், அதே நேரத்தில் இந்த கொரோனா, இந்த கொரோனா நோய் தொடர்பான ஏதாவது காய்ச்சல் இந்த அறிகுறிகள்லாம் இருந்தவங்க தாமதமா மருத்துவமனைக்கு போனதால என்னென்ன பின்விளைவுகள் ஏற்பட்டதை பத்தியும் அவங்க விரிவாக வந்து பொதுமக்களுக்கு சொல்றதா இருக்காங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு, அதாவது கொரோனா நோய் தொற்றினுடைய அறிகுறி, அதாவது லேசான காய்ச்சலோ இல்ல தொண்டை வறட்சியான ஒரு இதோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனடியாக அவர்கள் அருகில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ இல்ல 104 நம்பர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இப்ப 104 என்ன தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்க போக்கிக்கலாம். அதுல தொடர்பு கொண்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள் அவர்களுடைய இல்லத்துக்கே அளிக்கக்கூடிய ஒரு வசதியும் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆகவே மக்கள் பீதி அடையாமல் அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்குங்கிறத உணர்ந்து அறிகுறி ஏற்பட்டவுடனே அரசு கிட்ட நீங்க சொல்லணுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்காக தான் இந்த ஊர்தியை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இது தொடர்பா வரும் சரிங்க இருக்கு ஏதாவது ஆகணும், அதாவது பயம், அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்ல பாதிப்பு இருக்குமோன்ற சந்தேகத்துல இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கும். ஆமாங்க, அவங்க போன் பண்ணும்போது அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு பதில் சொன்னா கூட பரவாயில்ல, நீங்க ரொம்ப அதாவது மேக்சிமம் இருந்தா மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்றதா சொல்றாங்க. ஐயா நீங்க சொன்னது சரிதான், அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறுதான். நாங்க என்ன சொல்லிருக்கோம்னா அந்த மாதிரி தொலைபேசி யாராவது பேசினாங்கன்னா அவங்களுடைய விவரங்களை குறிச்சிட்டு சம்பந்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் பிஹெச்சிக்கு தகவல் கொடுத்துடுங்க. அதாவது அவங்களுக்கு உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இல்லாம ஓரளவுக்கு நல்லா இருக்கிற பட்சத்துல உடனடியாக அவங்களை நம்ம மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வர தேவை இருக்காதுங்க. இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அவங்களை பத்திய விவரங்களை அளிச்சு அடுத்த நாள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து ஆஷா ஒர்க்கரோ ஏஎன்எம் எல்லாம் இருக்காங்க இல்லீங்களா, அவங்களை அந்த வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிற தெர்மல் இமேஜர், அதாவது அந்த கன் மாதிரி ஒன்னு வச்சு உங்களுடைய தலைப்பக்கம் வச்சாங்கன்னா என்ன டெம்பரேச்சர்னு தெரிஞ்சிடும். அதுல அது அது தொடர்பானதெல்லாம் சின்ன சின்ன கருவிகளை எடுத்துட்டு போய் அது குறித்து அவங்களை பரிசோதனை பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லி அறிவுறுத்திருக்கிறோம். அது நாங்க கட்டாயம் செய்யறோம். இருந்தாலும் நாளைக்கு நீங்க சொன்னது மாதிரி அந்த 104 எண்ணில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து அவர்களிடம் பேசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்னொரு முறை நாங்க அதை ரிவ்யூ பண்றோம். கட்டாயம் செய்யறோம். நன்றிங்க அன்பிற்குரிய நேர்களே. நம்முடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் ரொம்ப வந்து பல வகையான பணிகளுக்கு இடையே இங்கே ஒரு இந்த நிகழ்ச்சியை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கின்றார். அவங்க சொன்னாங்க, அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேயர்கள் மட்டுமல்லாமல் பயன் பெறுகின்ற நேயர்களாக மாறுகின்ற பொழுது எந்த நோக்கத்திற்காக நான் வந்திருக்கின்றோ அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற பொழுதுதான் இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் வெற்றி பெற்றதாக அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கும் நேயர்கள் யாரா இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய அறிவார்ந்த கருத்துக்களை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சிறப்பு அழைப்பாளர்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அவங்களும் ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கின்ற வகையில் அரசாங்க திட்டத்தை எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தொடர்ந்து களப்பணிகள் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு மீண்டும் பேசலாம் சிறப்பு அழைப்பாளரோடு. சார், இப்போ நீங்கள் பொறுப்பு எடுத்துட்ட பிறகு ஒரு பக்கம் வந்து மருத்துவர்கள், மற்றொரு பக்கம் மாநில நலவழித்துறை அதிகாரிகள், மூன்றாவது பகுதியாக பார்க்கின்ற பொழுது ஆராய்ச்சியாளர்கள், இந்த ஐசிஎம்ஆர், ஜிப்மர் லேபு, ஏற்கனவே மூன்று துறைகளில் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் அதாவது கொரோனா பெருந்தொற்று தொடர்பான எல்லா நடவடிக்கைகளும் நம்மளுடைய மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் படி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்தெந்த நிலைகளில் எண்ணிக்கைக்கேற்ப என்னென்ன மாதிரியான மருத்துவ நடைமுறைகள் மற்ற நடைமுறைகளை நாம் எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகமும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் நம்மளுக்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டு இருக்காங்க. அந்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற மாநில பேரிடர் ஆணையம், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மூலமாக அது குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்து வருகின்றோம். இதில் குறிப்பாக மத்திய அரசு நிறுவனங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. ஏன்னா குறிப்பாக இப்ப ஜிப்மரை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னிலை பெற்ற ஒரு மருத்துவ ஆராய்ச்சி மையமாக ஜிப்மர் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற மருத்துவ வல்லுநர்கள் உலக புகழ்பெற்ற வல்லுநர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நாம் எடுக்கக்கூடிய பரிசோதனைகளை முடிவுகள் வந்து அங்கேயும் பரிசோதனை மாதிரிகளை கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 மேற்பட்ட மாதிரிகள் அங்கே போகுது.
அங்க இருக்கக்கூடிய இயக்குநராகட்டும் சரி, இயக்குநருக்கு கீழ்நிலை இருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும் சரி, நம்ம சுகாதாரத்துறையோடு இணைந்து ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும். நம்ம நிறைய சொன்ன மாதிரி இப்போ பாண்டிச்சேரியில 370 பேர் இதுவரைக்கும் கொரோனா தொற்றுல இறந்திருக்காங்க. அந்த 370 பேர் என்னென்ன காரணங்களால் இறந்தார்கள் என்பது குறித்த ஆய்வு இப்போ நம்முடைய புதுச்சேரியினுடைய நலவழித்துறை ஒரு பக்கம் செய்து, அதே நேரத்தில் ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ICMRம் அது குறித்த ஒரு விரிவான ஆய்வை செய்கின்றார்கள், ஜிப்மரும் அது குறித்த விரிவான ஆய்வை செய்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 7 நிலைகள்ல வந்து நம்ம வந்து மத்திய அரசு நிறுவனங்கள் மாநில அரசு நிறுவனங்கள் ஒன்னா சென்று, ஒன்று சர்வேலன்ஸ், குறிப்பாக ஒவ்வொரு கிராம பகுதிகளிலும் ஒவ்வொரு வீட்டிலும் என்ன யார் யார் இருக்காங்க, யார் யாருக்கு நோய் தொற்று பாதிப்பு இருக்கக்கூடும் என்று வீடு வீடாக சென்று கணக்கெடுத்து கண்டறிகின்ற பணி சர்வேலன்ஸ். அதுலயும் ICMR, ஜிப்மர் நம்முடைய 3 அணிகளும் நம்முடைய மாநில சுகாதாரத்துறையும் இணைந்து செயல்பட்டு இருக்கோம். இரண்டாவது பரிசோதனை டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களில் நம்ம சோதனையை வந்து கிட்டத்தட்ட 1500 மாதிரிகள் நம்ம அதிகப்படுத்திருக்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் 1300 இருந்த தினசரி சோதனை நேற்று 3800 சோதனையாக அதிகரித்திருக்கின்றது. 3 நாட்களில் அனைத்து துறை அதிகாரிகள், மத்திய அதிகாரிகள், மாநில அரசின் அதிகாரிகள் எல்லோரும் இணைந்து எவ்வாறு நாம் அதை செய்ய வேண்டும் என்று அது குறித்து தீவிர ஆய்வு செய்து வீடு வீடாக சென்று ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒட்டிய இடங்களில் சோதனை மாதிரிகளை எடுத்து இப்பொழுது அதிகப்படுத்திருக்கோம். இதுலயும் 2 டெஸ்டிங் இருக்கு. 3வது ஐசோலேஷன், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் குடும்ப அவங்க வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். அப்புறம் கான்டாக்ட் ட்ரேசிங், அதாவது ஒருத்தருக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் அவர் யாரோட தொடர்பில் இருந்தார்கள் அவர்களையும் கண்டறிஞ்சு அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கிறது, படுக்கைகள் எவ்வளவு இருக்கின்றன, கடைசியாக தரவுகள், டேட்டா மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, தரவு மேலாண்மை. ஆகவே இந்த 7 முக்கியமான கூறுகள் தொடர்பாக ஒவ்வொரு நிலையிலும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் இணைந்து செயல்பட்டு இருக்கோம். இது இல்லாம உலக சுகாதார நிறுவனம் WHO ஒரு மருத்துவரும் நம்ம புதுவையில் இருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திரா காந்தி மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துக்கு நான் சென்றிருந்தேன். அவர்களும் இறப்பு குறித்த ஆய்வில் அவங்க தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. ஆகவே இருக்கின்ற எல்லோரும் இணைந்து எல்லாருடைய அறிவையும் பெற்று இதுல வந்து இந்த நேரத்தில் நாம் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு, ஏனென்றால் ஒவ்வொரு மத்திய அரசு துறையும் ஒவ்வொன்றிலே நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அதை கேட்டு நாம் உடனடியாக களத்திலே செயல்பாடுகளை அமைத்திருக்கின்றோம். நன்றிங்க. ஒரு அழைப்பாளர் வந்திருக்கிறாங்க. வணக்கம், தொலைபாலம், யார் பேசுறீங்க? மக்களுக்கான இணைய நேரம், தொலைபாலம். ஹலோ, வணக்கம் சார். அம்மா வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் வந்து தட்டாஞ்சாவடியில இருந்து பேசுறேன் சார். மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சார், இப்ப வந்து இந்த கொரோனா வந்ததுனால நிறைய பயம் வந்துருக்கு இல்லைங்க சார். இப்ப பாஸ்டிவ் மட்டுமே நிறைய பேர் வந்து தற்கொலை சிந்திக்கிற அளவுக்கு போறாங்க, நிறைய மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாறாங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது கவர்மெண்ட்ல இருந்தே வந்து அவங்களுக்கு பர்டிகுலரா ஆலோசனை, மனநல ஆலோசனை கொடுக்கறதுக்கு, இப்ப பாஸ்டிவ் வந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் கால் பண்ணி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா சார்? அம்மா, இப்ப பாத்தீங்கன்னா இப்போ கொரோனா பாசிட்டிவா வந்தவங்க வந்து 2 விதமா பிரிக்கலாமா. ஒன்னு, அறிகுறி இருக்கிறவங்க மருத்துவமனைக்கு அனுப்பப்படுறாங்க. அறிகுறி இல்லாதவர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா 10 பேருக்கு கொரோனா வருதுன்னா இப்ப 8 பேருக்கு அறிகுறி இல்லாதவங்களா இருக்கிறாங்க. 2 பேர் தான் வந்து அறிகுறி அதிகமா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அறிகுறி இல்லாதவர்கள் அவங்க வீட்டுல வந்து தனி அறையும் ஒரு கழிவறையும் டாய்லெட் இருக்கிற பட்சத்துல அவங்களை நம்ம வீட்டுக்கு அனுப்புறோமா. இப்ப நாம என்ன பண்றோம்னா, மருத்துவமனையில் இருக்கிறவங்க வந்து டாக்டர்கள் 2 நேரம் வந்து பாக்குறாங்க, அதாவது டாக்டர்கள் நர்ஸுகள் கூடவே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஆலோசனை கொடுக்கறாங்க, நம்ம உணவும் ஏற்பாடு பண்றோம். குறிப்பா பிரச்சனை எங்க வருதுன்னா, வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஹோம் குவாரண்டைன் சொல்றோம் இல்லைங்களா, ஹோம் குவாரண்டைன் அண்ட் ஹோம் ஐசோலேஷன், அதுல தினமும் ஒரு முறை நம்ம ஒரு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்களை வந்து தொலைபேசியில தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொண்டு நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நாங்க இப்ப புதுசா நேத்திலிருந்து என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம அங்கன்வாடி ஊழியர்களை வந்து யார் யாரு வீட்டுல தனிமைப்படுத்திருக்காங்களோ அவங்க கிட்ட போய் தினமும் அவங்களை பத்தி பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. அந்த தெர்மல் கன், அந்த நீங்க கையில வந்து போட்டீங்கன்னா உங்களுடைய ஆக்சிஜன் அளவு எவ்வளவு இருக்குது, உங்களுடைய இதய துடிப்பு பல்ஸ் ரேட் எவ்வளவு இருக்குது, அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க பண்ணுங்கிறத சொல்லிருக்கிறோம். இருந்தாலும் இந்த முயற்சிகள் போதாதுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரிதான் நானும் நினைக்கிறேன். வரும் நாட்கள்ல ஒரு பிரத்யேகமான நம்பரை கொடுத்து அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா, கொரோனா பாதிப்பு அடைஞ்சவங்க மட்டும் இல்ல, கொரோனாவில் இருந்து விடுதலை பெற்று வந்தவங்களுக்கும் நிறைய மன அழுத்தம் வருது. இப்ப பாண்டிச்சேரி வந்து இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் பாண்டிச்சேரியில கொஞ்சம் அதிகமாவே இருக்குது ட்ரெடிஷனலாவே பாத்தீங்கன்னா. அப்புறம் வந்து உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் பாண்டிச்சேரியில, அதாவது ரத்த அழுத்தம் அதிகமா ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களும் இங்க அதிகமா இருக்கிறாங்க.
அதனால இந்த சூழ்நிலையில நம்ம வந்து அவங்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கான பணிகளை இப்ப செய்யறதோட இன்னும் அதிகமா செய்யணும். அது குறித்து நான் சுகாதாரத்துறையோட பேசி அதை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய சொல்லி நான் சொல்றேன். உங்களுடைய கருத்தை நான் அவங்க கிட்ட சொல்றேன். நான் நன்றிங்கம்மா, தொடர்ந்து விஷயம் பாருங்க. நாங்க இந்த கொரோனாவை பொறுத்தவரை கொரோனா நுண்ணுயிர்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு மாதிரியான குணநலன்களை கொண்டதா இருக்கு. அப்படிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டிலும் தெலுங்கானாலும் இருக்கக்கூடிய கொரோனா நுண்ணுயிரினுடைய தன்மை பாத்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடியதுக்கு வேறுபட்டதா இருக்கு. அதே மாதிரி ஒரு கொரோனா நுண்ணுயிர் உடலுக்குள்ள போயிட்டா அது என்ன மாதிரி பின்விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வேறுபடுது. இப்ப இந்த கொரோனா நுண்ணு எனக்கு வந்துட்டா அது என்ன விளைவுகளோ அது இன்னொருத்தருக்கு வந்தா வேற மாதிரியான விளைவுகள். இது ரொம்ப புரியாத புதிரா எல்லாத்துக்கும் இருக்கு. சில பேர் வந்து நம்ம என்ன சொல்லணும், நுரையீரலை பாதிக்குது, இதயத்தை பாதிக்குது, ரத்த குழாய்களை பாதிக்குதுன்னு சொல்றோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கண் பார்வை போயிருக்கு. கண் பார்வை அந்த ஒரு திரைப்படல மாதிரி அந்த ரத்த குழாய் கொஞ்சம் விரிவடைஞ்சு அதுல திரைப்படல மாதிரி வந்து அவர் மருத்துவ இடத்துல போய் திரைப்படலத்தை எடுக்க வேண்டி வந்திருக்கு. இல்ல இப்ப அந்த கண் பிரச்சனைக்கு கொரோனா காரணம்ன்றாங்களா? ஆமாங்க. என்ன சொல்றாங்கன்னா கொரோனாவுடைய காரணமாக ரத்த குழாய்களுடைய அழுத்தம் அது ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அது ரப்சர் மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை சொல்றாங்க. ஏன்னா எல்லாமே ஆய்வுகளின் அடிப்படையில். ஆகவே இது இது குறித்து ஒரு சரியான புரிதல் இல்லாத ஒரு ஒரு இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இப்போ நீங்க கேட்ட மாதிரி நாங்க கலாய்வுகளை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கலாய்வுகளை கண்டுபிடிச்ச முதல் என்னன்னா முடிந்த அளவு நாம் மக்களை சென்று அடைந்து அவர்களிடத்துல சொல்ல வேணும். மக்கள் நம்ம இடத்துல வர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாதுங்கிறதா நாங்க கற்றுக்கொண்ட முதல் பாடம். அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 21 இடத்துல நம்ம மையங்கள் அமைச்சு மாதிரிகளை சேகரிக்கிறதும் அறிவுரை சொல்றதுக்கும் மையங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். 10 நடமாடும் வண்டிகளை நம்ம போட்டிருக்கிறோம். ஐஇசி ஆக்டிவிட்டி அதாவது மக்கள் இடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் நேற்று கூட வண்டிகளை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம். 2 தொலைக்காட்சி சேனல்கள் மூலமாக அன்றாடம் 1 மணி நேரம் கொரோனா குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செய்திருக்கின்றோம். நான் முன்னரே சொன்ன மாதிரி மற்ற துறைகளை ஒருங்கிணைக்கிறதுங்கிற ஒரு நோக்கத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக மகளிர் சுயஉதவி குழுக்களை அவர்கள் இருக்கின்ற பகுதிகளில் இல்லங்களுக்கு சென்று அவர்களிடம் பேசுவதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சமூக நலத்துறை மூலமாக அங்கன்வாடி ஊழியர்களையும் பணியில் அமர்த்தியிருக்கிறோம். மற்ற துறைகள் ஊழியர்களையும் பணியில் அமர்த்தக்கூடிய திட்டங்கள் வரும் நாட்களில் நாம செய்ய போறோம். ஆகவே இதுல என்னன்னா விழிப்புணர்வு இன்னும் வர வேண்டும். என்ன அந்த கொரோனா நுண்ணுயிரை பத்தியான விவரங்களே நம்ம இடத்துல இப்ப அதிகமா இல்ல. அந்த சூழ்நிலையில நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறது கொஞ்சம் ரொம்ப கவனமாகவும் ஒரு கேலிபிரேட்டடா தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இப்ப இந்த ஒரு வார கால அந்த கள ஆய்வு பணிகள்ல வந்து அதாவது துறையின் சார்பாக பல திட்டங்கள் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த அனுபவங்கள் அடிப்படையில ஒரு மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மகிழ்ச்சிங்க சார், ஒரு அழைப்பு வந்திருக்கிறாங்க. வணக்கம், தொலைபாலம். அம்மா வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா 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 நீங்க பாண்டிச்சேரி கலெக்டர் மூலமா அவங்க கிட்ட பேசிட்டு உங்களை நான் வந்து அடைஞ்சு அவங்க மேல்நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க சொல்றோம். நாங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. பாண்டிச்சேரி கலெக்டர் மூலமா சொல்லி உங்களை அடையறதுக்கு நாங்க சொல்ல சொல்றோம்மா. நன்றிங்கம்மா. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு பெரிய இந்த நிகழ்ச்சியை புதுவை தமிழக நேயர்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நம்முடைய சிறப்பு அழைப்பாளரும் ஒரு சாமானிய மக்கள் மிக எளிமையாக புரிந்து கொள்ளுகின்ற வகையில் ரொம்ப தைரியத்தை தன்னம்பிக்கையை மிக இயல்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால் பெரிய வாய்ப்பாக நம்ம நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்ததுன்னா தயவு செய்து மிக மிக சுருக்கமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறிய வேண்டுகோளோடு மீண்டும் சிறப்பு அழைப்பாளரோடு பேச இருக்கின்றேன். சார், இப்போ நீங்கள் பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாகவே மத்திய அரசு சார்பாக ஒரு சிறப்பு மருத்துவர்கள் புதுவை அரசு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர், நியமிக்கப்பட்டனர் வச்சிங்களா. இப்போ அந்த டாக்டர்ஸோடு நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஸோ அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, அவங்க என்ன வகையான பரிந்துரைகளை அரசு கொடுத்துருக்குறாங்க, எப்படி நீங்கள் வந்து இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறீங்க? இந்திய மருத்துவக் கழகம் ஐசிஎம்ஆர்லிருந்து ஒரு 3 பேர் கொண்ட குழுவை நம்முடைய புதுவைக்கு அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஓகே. அது இல்லாமல் ஜிப்மர் மூலமாகவும், ஜிப்மரோட நம்ம முதல்ல இருந்தே நேரடி தொடர்பில் தான் இருக்கிறோம். சரிங்க சார். இவர்கள் சென்னையில் இருந்து இங்கே நம்ம புதுவைக்கு வந்தாங்க. புதுவையில் நம்ம என்னென்ன மாதிரியான கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோங்கிறத பத்தி அவங்க பார்வையிட்டாங்க. குறிப்பாக அவங்களுடைய வந்ததுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பலன் என்னன்னு சொன்னா, அவர்கள் சென்னையிலே கொரோனா பெருந்தொற்றை குறைப்பதற்கான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஆகவே அவர்களுக்கு சென்னையில் கிடைத்த அனுபவத்தை நம்மிடம் சொல்லும்பொழுது, நம்ம என்ன செய்யறோம், சென்னையில் என்ன செஞ்சாங்க, ஏன்னா இரண்டுமே உங்களுக்கு நகரப்பகுதி, புதுவையை விட்டும் சரி சென்னையும் சரி நகரப்பகுதிகள். புதுவையில கொரோனா தொற்றினுடைய வேகம் முதல்லயே கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இப்போ இப்பவும் இருக்கு, ஆனா அந்த வேகமான ஏற்றம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. புதுவை இப்போ பின்னாடி கொஞ்சம் வேகமான ஏற்றத்தை கண்டிருக்கின்றது. ஆகவே சென்னையில கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் எப்படி நம்முடைய தகவல் கட்டமைப்பு, அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி சிறப்பாக செய்யலாம், குறிப்பாக சர்வைலன்ஸ் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கிறது வந்து சென்னையில் என்ன பண்ணாங்க, அதுல என்னென்ன சாதக பாதகங்கள். ஆகவே சென்னையில் கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில், அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் சில நல்ல நடைமுறை மாற்றங்களை நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளில் செயல்படுத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பா நமக்கு இருந்தது. தினமும் அவங்களை நம்ம சந்திக்கிறோம், தினமும் சாயங்காலம் சந்திச்சு அவங்க என்ன களத்துல பாக்குறாங்கிறத ஒரு நம்முடைய அரசு அலுவலர்கள் கொடுக்கின்ற தகவல் ஒரு பக்கம், மத்திய அரசு அலுவலர்கள் கொடுக்கின்ற தகவல் ஒரு பக்கம், ரெண்டையும் இணைத்து நம்ம என்ன மாதிரியான கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவோம், அடுத்த நாள் நம்ம இன்னும் சிறப்பா பண்றதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத தினசரி அதை நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கணும். அதாவது அவர்களுடைய வருகை என்பது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமானதும் நல்லதா தான் இருக்கு. ஆமாங்க, மிக மகிழ்ச்சிங்க சார். இப்ப அடுத்தது, இப்ப அரசு மருத்துவமனை கட்டமைப்புகள் உங்களுடைய ஆளுமை கீழ் வருது. கூடுதலாக புதுச்சேரியை பொறுத்தவரை தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இப்போ ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதான பலம் என்பது தேவைப்படுகிறது. இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் என்ன வகையான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, அதை வந்து எப்படி நீங்கள் கண்காணிக்கிறீங்க, அது குறித்த கருத்துக்கள் என்ன? குறிப்பாக புதுச்சேரியில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் காரைக்காலில் ஒன்று மொத்தம் 7 தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்குங்க. இதில் 2 முக்கியமான வேலையை அவங்க செய்கிறாங்க. ஒன்று, கொரோனா தொற்றுக்கு அங்கிருக்கின்ற தொற்று ஏற்பட்டவர்களை அனுமதித்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சேவையை அவர்கள் செஞ்சு வர்றாங்க. இதற்காக பாத்தீங்கன்னா அவங்க 300 பெட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மருத்துவமனையும் 300 பெட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட 250-300 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கோம். எல்லாரும் 300 படுக்கைகள் கொடுத்துடணும். கொரோனா நோய் தொற்று ஏற்படுவதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டளை இருக்கு. அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சோம். அரசாங்கம் அனுப்பக்கூடிய கொரோனா தொற்று ஏற்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் கொடுத்திருக்கின்றோம். அதற்கு தேவையான மருந்து மற்றும் உபகரணங்களை நாம் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சாப்பிடறதுக்கும் நம்ம 250 ரூபாய் கொடுக்கிறோம். நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அவர்களுடைய கட்டமைப்பையும் படுக்கை அந்த வசதியையும் கொடுத்துடணும். நம்ம அதுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் உபகரணங்களை கொடுக்கறோம். டாக்டர்கள் அவங்களே போட்டுக்கிறாங்க. இந்த அதுல பாத்தீங்கன்னா 300 படுக்கைகளில் 100 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளாக இருக்கணும்னு உத்தரவு கொடுத்திருக்கிறோம். ஆகவே திங்கட்கிழமைக்குள்ள 300 படுக்கைகள் ஒவ்வொரு மருத்துவமனையும் நமக்கு கொடுத்துருக்கோம். இப்ப ஏற்கனவே வந்து நம்ம மருத்துவமனையில் வந்தெல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் நம்ம அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரியில் பாத்தீங்கன்னா 2156 படுக்கைகள் இருக்குங்க. அதுல வந்து தனியார் மருத்துவ நம்முடைய புதுவையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் பாத்தீங்கன்னா 410, ஜிப்மர்ல 359, மற்ற மருத்துவக் கல்லூரியில் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா 200, 120, 250, 177, 300, 300 ஏற்கனவே நேற்று நிலவரத்தப்படி இருக்கு. இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 300 கொடுப்பாங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் 100 மாதிரிகளை பரிசோதனை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்க. உமிழ்நீர் சோதனைகளும் அது இல்லாம நம்முடைய அரசுக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்களையும் குறிப்பிட்ட அளவில் கொடுக்கணும்னு நம்ம கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பணிகளை செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக
ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் ஒரு அரசு மருத்துவரையும் நியமிச்சிருக்கிறோம். இதெல்லாம் கரெக்டா செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கறத பாக்குற மாதிரி கண்காணிக்கிறது. கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர் போட்டுருங்க, ஏழு பேர் இருக்காங்க, ஏழு மருத்துவக் கல்லூரிக்கு ஏழு பேர் இருக்காங்க. அதுவும் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொன்னு என்ன செய்யறோம்னா, இப்ப இதுல இருக்கிற மருத்துவ நிறைய படுக்கைகள் காலியா இருக்கிறதுனால கிராமப்புறங்களில யாரும் வந்து வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வசதி இல்லாதவங்க எல்லாத்தையும் நீங்க இந்த படுக்கைக்கு அனுப்புங்க. ஏன்னா அரசாங்கமே நம்ம மூணு வேளை உங்களுக்கு உணவு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அரசாங்கமே 250 ரூபாய் நம்ம செலவு பண்ணி உணவு கொடுக்குறோம். ஆகவே யாராருக்கு சிறு வசதி கூட இல்லைன்னா அவங்கள நேரடியா அனுப்பிச்சு நம்மளுடைய நேரடி கண்காணிப்புல, இப்ப நீங்க பாசிட்டிவ் வந்தா நம்ம மருத்துவமனைக்கு போனா 15 நாள் நம்ம வச்சிருக்கோம். 15 நாள் அவங்களை கவனிச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களை முழுமையா குணமடைஞ்சு நம்ம வீட்டுக்கு அவங்களை அனுப்புற மாதிரியான பணி இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆகவே அவங்க ஒத்துழைக்கிறாங்க. ஒத்துழைப்பினுடைய வேகம் இன்னும் அதிகமா இருக்க வேண்டும். கடைசி ஒரு வாரத்துல மட்டும் 4 தடவை கூப்பிட்டு பேசியிருக்கோம். அவங்க கிட்ட சொல்லிட்டு இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டோம், நீங்க திங்கட்கிழமைக்குள்ள யாரையும் கொடுத்துருங்கன்னு சொல்லிருக்கோம். அவங்களும் வேகமா உதவி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. நன்றிங்க சார், மிக மகிழ்ச்சிங்க சார். மற்றொரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம் தொலைப்பாலம். ஐயா வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? வணக்கம், நான் தீனன், இந்த முதலியார் பேச்சுல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. கோவிட் பாசிட்டிவ் வந்து ரிசல்ட் வந்துட்டு நான் வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்தேன் சார். சரிங்க. வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. 7 டேஸ் ரெஸ்ட் எடுத்து சொல்லிடுறாங்க, ஹோம் குவாரண்டைன் எடுத்து சொல்லிடுறாங்க. இப்போ அந்த போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எத்தனை நாள் சரியாகும்? ஏன்னா எனக்கு இப்ப பாடி பெயின் இருக்கு, இப்ப அசதியாவே இருக்கு. அவங்க பாராசிட்டமால் மட்டும் வலி இருந்தா போட்டு சொல்றாங்க, விட்டமின் சி எடுத்து சொல்றாங்க, அப்புறம் சிரப் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சரிங்க. போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் வந்து எத்தனை நாள் இருக்கும்? அந்த பிரீத்திங் வந்து இப்போ ஓரளவுக்கு எஃபோர்ட் வந்து 95-97 அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி வேற என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், பிளஸ் எத்தனை நாள் சரியாகும், அது மட்டும் கொஞ்சம் சொல்லிங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கோவிடினுடைய போஸ்ட் கோவிடுங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடுங்க அது, இல்லீங்களா? அதனால இப்ப உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க ஆக்சிஜன் லெவல் 95 மேல இருக்குன்னு, இது ரொம்ப சேஃபான லெவல் தான். எனிதிங் அபவுட் 95 ஒரு நல்ல சேஃபான லெவல் தான். சரிங்க. ஓகே ஓகே. 40-50% வரைக்கும் உள்ள லங்ஸ்ல இன்ஃபெக்ட் ஆயிருந்தது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ் கண்டினியூஸா ஆக்சிஜன் வச்சதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆச்சு. சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 10-8 டேஸ் மேக்ஸிமம் 10-12 டேஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். உங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க? தீனன். தீனன். எங்க இருக்கீங்க நீங்க? முதலியார்பேட்டை. முதலியார்பேட்டை. ஓகே. முதலியார்பேட்டையில எங்க இருக்கீங்க? திருப்பூர் குமரன் நகர். சரிங்க. அதாவது நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஆக்சிஜன் வச்சு நீங்க சிகிச்சை எடுத்ததுனால உங்களுக்கு வந்து போஸ்ட் கோவிட் கேர்ங்கிறது வந்து பிஹெச்சி மூலமா நம்ம இன்னும் சிறப்பா செய்ய வேண்டியிருக்குது. நான் என்ன பண்றேன், உங்களுடைய தகவலை நான் வந்து நான் வந்து லோக்கல் பிஹெச்சிக்கு அனுப்பிட்டு அவங்க அங்கிருந்து உங்களை வந்து பார்த்துட்டு என்னென்ன பண்ணணும்னு நான் உறுதியா செய்ய சொல்றேன் நான். இன்னொன்னு, நீங்க இனிமேல் வந்து யாரும் ஆக்சிஜன் வைக்க வேண்டி இருந்து குணமடைஞ்சாங்களோ அவங்கள வந்து ஒரு தனி கவனம் செலுத்தி போஸ்ட் கோவிட் கேர் பண்றதுக்கும் நான் வந்து நலவழித்துறை மூலமா ஏற்பாடு செய்ய சொல்றேன். தொடர்ச்சியா காய்ச்சலோ இல்ல தொடர்ச்சியா வறட்சியான தொண்டை மாதிரியோ இருந்தாதான் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சிம்டம்னு நம்ம சொல்லலாம். இந்த உடல் வலிங்கிறது வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிருந்ததுனால அது வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இல்லீங்களா? ஆமா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுனா நீங்க என்ன பண்ணலாம், உடனடியா நீங்க பிஹெச்சிக்கு போயிடுங்க, அதான் நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருந்தா, ஏன்னா இந்த கோவிடனுடைய தாக்கங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க, இல்லீங்களா? நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆக உங்களுக்கு ஒரு சிறு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க காலையில 8 மணிக்கு நம்ம பிஹெச்சி போயிடுங்க. நீங்க பிஹெச்சி போனா ஒண்ணு இல்லைங்க, பாடி பெயின் பாருங்க. பாடி பெயின் வந்து உங்களுக்கு அதிகமாகற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க போயிடுங்க. அதிகமாகற இல்லைன்னா அது அப்படியே தொடர்ச்சியா ஒரு 4-5 நாள்ல குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நீங்க பாருங்க. நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா கூட நீங்க பிஹெச்சி போயிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டா வந்து வழிகாட்டுவாங்க. நீங்க வர நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்கு நீங்க பயப்படுற காலம் முடிஞ்சு போச்சு, இல்லீங்களா? இனி வந்து நீங்க தைரியமா இருக்கணும். இந்த விட்டமின் சி எல்லாம் இருக்கு இல்லீங்களா, அது தொடர்ந்து கொஞ்சம் நிறைய பழங்கள் எல்லாம் எடுத்துக்காங்க நீங்க, அது ரொம்ப முக்கியம். அது மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்க, காலையில உங்களுக்கு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லீங்களா? நன்றிங்க, அதையும் நீங்க செய்யுங்க. நேர் சார்பா உங்களுக்கு பாராட்டுக்கள் சார். ஏன்னா நீங்கள் இந்த துறையில் இருந்து ஒரு மருத்துவருக்கான அனைத்து தகுதிகளும் வந்துருது உங்களுக்கு. ஏன்னா நிறைய அவருக்கு வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, மிக மகிழ்ச்சி. நேர்களே, கொரோனா தடுப்பு புனரமைப்பு ஆணையர் வணக்கத்திற்குரிய ஆ அன்பரசு அவர்கள் நிகழ்ச்சியினுடைய முக்கிய விருந்தாளராக பங்கேற்று மிக அழகாக நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்.
இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பிற்குரிய நேர்களே, இன்றைய ஒரு அறிவார்ந்த நேரல் நிகழ்ச்சியினுடைய மிக முக்கிய விருந்தினராக புதுச்சேரி கல்வி செயலர் வளர்ச்சி ஆணையர், கூடுதலாக கொரோனா தடுப்பு நடவடிக்கை புனரமைப்பு ஆணையராக பொறுப்பணியேற்று முழு வீச்சில் களப்பணிகளில் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டே வருகின்றார் புதுவையைச் சேர்ந்த இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் திருமிகு ஆ. அன்பரசு அவர்கள். மிக அழகாக, தைரியமாக, தன்னம்பிக்கையோடு சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் எளிய தமிழில் மிக பெரிய விஷயத்தை கூட மிக அழகாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர். மீண்டும் அவரோடு பேசலாம். சார், பல கருத்துக்களை நீங்கள் மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இப்போ தனியார் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் கூட வந்து நீங்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுக்குள் வராங்க, ஆனால் மக்கள் தைரியமாக அங்கே போகலாம் என்ற ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறீங்க. இன்று காலையில் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் பார்த்தேன், ஒரு சமூகத்திற்காக நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களே, நாம் வந்து அரசாங்கத்தில் பணியாற்றுகின்ற பொழுது மக்களுக்காகத்தான் இருக்கிற என்ற கருத்தை நீங்கள் சொன்னீங்க நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில். அப்போ மக்கள் வந்து அரசு திட்டத்தோடு இணைந்து கை கொடுக்க வேண்டும், ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னீங்க. என்னவென்றால், மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு காய்ச்சல் ஜுரம் இருக்கு அப்படின்னா தனியார் மருந்து கடைகளில் போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. இது வந்து தவறு என்பதை நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் மிக அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அந்த கருத்தை நீங்கள் தயவுசெய்து வலியுறுத்தணும் சார். அதாவது ஹாஸ்பிட்டலில் தவிர்த்துட்டு மக்கள் என்ன பண்ணால், ஜுரம் வந்து போச்சு அப்படின்னா குவாரண்டைன் பண்ணுவாங்களோ அல்லது நம்ம கொரோனா இருக்குமோ என்ற பயத்தின் காரணமாக ஹாஸ்பிட்டலுக்கு தவிர்த்து விட்டுட்டு நேராக மருந்து கடைக்கு சென்று மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. மக்கள் வந்து கொரோனாவுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க என்பதை மாறி அதுக்கு கூட பயணிக்கின்ற நிலையை பார்க்கிறேன் நம்ம. அது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள்? அதாவது குறிப்பா என்னன்னாங்க, கொரோனா குறித்து எல்லாரும் பயம் கலந்து அச்சம் எல்லாருக்கும் அச்சம் இருக்கு. ஏன்னா கொரோனாங்கிற ஒரு பெருந்தொற்று, ஒரு பெரிய அரக்கன், இந்த மாதிரி எல்லாரும் பேசுறப்ப கொரோனா வந்தோன்னா நம்ம மருத்துவமனைக்கு போனா நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும், மருத்துவமனைக்கு போனா வந்து கொரோனா ஒட்டிடும். இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மருத்துவமனைக்கே போகாதீங்க, ஏன்னா அங்க வந்து கொரோனா தொற்று ஏற்பட்ட நிறைய பேர் இருக்காங்க, அதனால இப்போ நீங்க தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா தொற்று குறைவா தான் இருக்கும், நீங்க மருத்துவமனை போனீங்கன்னா அங்க 400 பேர் கிட்ட கொரோனா இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட வந்துடும். இந்த மாதிரியான அச்ச உணர்வு ஒரு பக்கம் எல்லாருக்குமே, அது குறித்து அச்ச உணர்வு இருக்கு. இரண்டாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு மோசமான தன்னம்பிக்கை எல்லாருக்கும், அதாவது 102 பேர் இறக்குறாங்க 98 ஆகாதுன்னு. இன்னொன்னு என்னன்னா, என்னோட வீட்டிலேயே வந்து என்னோட தம்பிக்கு கொரோனா தாக்கம் வந்தது. அவரிடத்துல நான் பல முறை பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வீட்டில் இருந்தாரு, வீட்டில் என்னென்ன பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், தினமும் இந்த மாதிரி செய்யுங்க, கொஞ்சம் ஒரு சின்ன சிரமம் தான் நீங்க மருத்துவர்கிட்ட போங்கன்ட்டு அவர் வந்து மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்தது. கொஞ்சம் என்ன சொல்றேன்னா, நம்ம கிராமத்தில் சொல்றாங்க அசால்ட்டா இருக்காரு அப்படின்னு, சில பேர் வந்து அந்த மாதிரி இருந்துறாங்க, நம்மள என்ன செஞ்சிடும் அது கொரோனா, என்ன ஒரு வரும் 14 நாள் ஒரு சளி மாதிரி வருது வந்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது மக்கள் மனதுல ஒரு பக்கம் அச்சமான ஒரு பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒன்றும் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கை, மூணாவது மிக முக்கியமானது என்னன்னா, இது வந்து நம்ம மரபழியா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா கொஞ்ச நாள் விரதம் இருந்தா சரியா போயிடும், கொஞ்ச நாள் வந்து ஏதாவது நம்ம மருந்து சாப்பிட்டா சரியாயிரும், பத்திய வச்சா சரியா போயிடும், நாட்டு மருந்து சாப்பிட்டா சரியா போயிடுங்கிறது, இது வந்து நம்மளுடைய மரபு வழி வந்த ஒரு இது இல்லைங்களா. நிறைய பேர் கிராமத்தில் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்துட்டா சரியா போயிடும், அங்கே போனால் என்ன ஆகும் ஏதாகுங்கிற மாதிரியான, ஆகவே இட் இஸ் மோர் ஆஃப் அ பிஹேவியர் இஷ்யூன்னு சொல்றோம். இது வந்து ஒரு பெரிய பிஹேவியரல் இஷ்யூ, அந்த ஒரு பிஹேவியரல் இஷ்யூக்குள்ள வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு போய் அவங்களுடைய மனமாற்றத்தை செய்யணுங்கிறது தான் வெற்றி அடங்கியிருக்குது இதுல. அப்ப நீங்க ஒரு அதிகாரியா வந்து மக்கள் மத்தியில் இருக்கின்ற அலட்சிய மனம் மாறவன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா?
நண்பர்கள் இருப்பாங்க, அவர்கள் அவங்க இடத்துல சொல்லணும் கட்டாயமா, இந்த மாதிரி இந்த நேரத்துல காய்ச்சல் வந்து ஒருத்தர் வந்து நான் போமாட்டேன்னு வச்சுக்கோங்க, சுத்தி இருக்கிறவங்க அவங்களுடைய சமூக பொறுப்பு உணர்ந்து அவரை வந்து மருத்துவமனைக்கு அனுப்புற வேலையை செய்யணும். இது எல்லாருமே வந்து ஒரு கூட்டு பொறுப்பு தான். இது குறித்து அதிகமான விழிப்புணர்வும் புரிதலும் இல்லாத ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு என்னன்னா பயப்படுறாங்க. இப்ப இன்னொன்னு என்னன்னா, ஏன் வந்து வெளியே வராங்க அப்படின்னா, சில தேவைகள் இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து அன்றாடம் காய்ச்சிகளுக்கு வந்து வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானம் வரும், வருமானம் வந்தாதான் அடுத்த வேலை சாப்பிட முடியும். அந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு வந்து நமக்கு வந்து கொரோனா தான் ஒரு பிரச்சனையா படும் எங்களை நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு, ஆனா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கொரோனா வந்து இருக்கிற பிரச்சனை அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. நம்ம அந்த புரிதலும் நம்ம இருக்கணும் இல்லீங்களா. இப்ப ஏன் கடைக்கு வந்து எல்லாரும் வந்து கூட்டமா வந்து கடையில காய்கறி வாங்குறாங்க, கடைக்கு எல்லாரும் வர்றதுனால வந்து கொரோனா பரவுது அப்படின்னு நாம ஒரு பக்கம் நம்முடைய பார்வையில பாக்குறோம். அவர் நான் அவரோட பார்வையில நான் பார்த்தேன்னா, அவர்கிட்ட இருக்கிறது ஒரு 50 ரூபான்னு வச்சுங்க, காய்கறி வாங்க போறாரு. நம்ம வந்து கடைக்கு போனா காய்கறி தான் வாங்குற விலையை பார்த்து நம்ம வாங்க மாட்டோம். ஆனா அவரு 4 கடை ஏறி இறங்கினா எந்த கடையில காய்கறி விலை கம்மியா இருக்குன்னு பார்த்தா 50 ரூபாயில 2 ரூபா மிச்சம் பிடிக்கிறதுக்கு 4 கடை போவாரு. ஆகவே இந்த ஒரு பிஹேவியர் இஷ்யூங்கிறது வந்து நம்ம ரொம்ப ஆழமா பாக்கணும். இல்லையே இதை வந்து மேலோட்டமா எல்லாரும் ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறாங்க, எல்லாரும் வெளியே வராங்க போறாங்க இருக்கலாம், சமூகத்துல ஒரு பிரிவர் வந்து இர்ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேவையின் அடிப்படையிலும் மக்கள் வெளியே வர வராங்க. ஆகவே இந்த இந்த புரிதலோடு நாம இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாக நாம இதை அணுக வேண்டியிருக்கிறது. நன்றி. யார் இறைவன் என்றால் எங்கோ படித்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது, எந்த ஒரு மனிதன் ஏழைக்காக இறங்குகின்றானோ அவன்தான் இறைவன் என்று ஏதோ ஒரு சிந்தனை எனக்குள் வருகிறது. அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவருக்கு நிறைய அதிகாரம் இருக்கிறது, பல வகையான கட்டமைப்புகள் வசதிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சாமானிய மனிதனை பற்றி யோசிக்கிறாங்க பாருங்க, அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர். அவருடைய ஒரு தகுதியாக அவருடைய சமூக அக்கறையாக நான் பார்க்கிறேன். நேர்கள் சார்பாக அன்பான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறேன். இந்த மனசு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். நீங்க அதிகாரம் சொன்னீங்க, அதிகாரம் என்ன அதிகாரம் எங்களுக்கு இருக்குங்க, மக்கள் வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க. We are all trustees of people's power. இல்லீங்களா, we are all trustees. இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே, ஒரு 4 கடைக்கு போகிறான் ஒரு சாமானிய மனிதன்னா 2 ரூபா குறவாக இருந்தால் தானே அப்படின்னு, அது வந்து இது வந்து யாருமே யோசிக்காத கோணத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்க. நமக்கு 2 ரூபாய்ங்கிறது ஒரு பொருட்டே கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 2 ரூபாய் மதிக்கணுங்கிறத இருந்தால் நான் சொல்கிறேன், நான் நடைமுறையை சொல்கிறேன். ஆனால் அவருக்கு 2 ரூபாய்ங்கிறது 2 ரூபாய்ங்கிறது வந்து எனக்கு இருக்கிற மதிப்பு வேற, அவருக்கு இருக்கிற மதிப்பு வேற, அதையே நம்ம உணரணும். ஒவ்வொருத்தருக்கும் பணத்தினுடைய மதிப்பு என்ன என்பது, வேலையினுடைய மதிப்பு என்பதும், அந்த தேவையினுடைய மதிப்பு என்பதை அதையே நம்ம வந்து கட்டாயம் உணர்றவங்களா இருக்கணும். அதான் நீங்க மக்கள் பார்வையில கூட நீங்க கொஞ்சம் நிறைய யோசிக்கிறீங்க இல்லையா, மக்கள் எதனால நடந்துக்கிறாங்கன்னு போது அவங்க தரப்பு நியாயத்தை நீங்க உள்வாங்கிருக்கிறீங்க. பேட்ட மிக மகிழ்ச்சிங்க சார். இப்ப ஏறக்குறைய வந்துங்க சார், இந்த மார்ச் மாதம் தொடங்கி ஒரு 7 மாத கால பல வகையான ஒரு கடினமான ஒரு சவாலான ஒரு காலகட்டம் இது. இது போன்ற ஒரு காலகட்டத்தில் இனி வருகின்ற காலங்களில் புதிய திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீங்க, ஏறக்குறைய மக்கள் மத்தியிலும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நம்ம பார்க்கறேன். அப்ப அதனால் இனி வருகின்ற காலங்களில் கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக வைத்து மாற்று திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கீங்களா, இது எதை நோக்கி நீங்கள் இப்போ பயணிக்க போகிறீங்க நீங்கள்? அதாவதுங்க, கொரோனாவுக்கு பேருந்தொற்றுக்கு எதிரான போர் என்பது ஒரு நீண்ட போராக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஓ அப்படிங்களா. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கொரோனா தொற்றுக்கு இறுதியான மருந்து என்னன்னா வேக்சின் கண்டுபிடிக்கணும். ஆமாம், அதுதான் இறுதியான ஒரு தீர்வாக இருக்க முடியும். நிரந்தரமான இறுதியான தீர்வு என்பது அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கணும், மருந்து கண்டுபிடிக்கணும். அந்த மருந்து கண்டுபிடிப்பதற்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு 17-18 விதமான முயற்சிகள் தனியாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த WHO நிறுவனம், உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி சௌமியா சாமிநாதன் அம்மா வந்து கூட சொன்னாங்க, எப்படியும் அடுத்த வருடம் ஆயிடும் நம்ம அது குறித்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படின்னா நம்ம வேக்சின் கண்டுபிடிச்சு அது நம்ம நாட்டு மக்களுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் சென்றடைகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்குங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். வேக்சின் வந்துருங்கிறது வந்து அடுத்த வருட ஆரம்பத்திலயோ இல்ல நடுவுலயோ கூட வந்துடலாம், அது ஆரம்பம் தான். அது அந்த ஆரம்பத்திலிருந்து நம்ம கடைசியா எல்லாருக்கும் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கும் நம்ம வேக்சின் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு வருடங்கள் ஆகுங்கிற கணக்கையும் நம்ம பார்க்கணும். அந்த அது முடிஞ்சாதான் வந்து அது போரினுடைய ஒரு இறுதி ஏற்பட்டதாக நம்ம எடுத்துக்க முடியும். ஆகவே நம்ம கண் முன்னாடி பார்த்தோம்னா இன்னொரு 2-3 வருடங்களுக்கு நம்ம மிக மிக கவனமாக இருக்க வேண்டுமோ என்கின்ற ஒரு நிலை இன்னைக்கு நிலவிட்டிருக்கு. அது மாறலாம். உங்களுக்கு வேக்சின் வந்து பெரிய அளவில் தயாரிக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வேக்சின் வந்து தயாரிக்கிறதுக்கு பல கட்டங்கள் இருக்கும், இறுதியாக பல்காக அவங்க வந்து தயார் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க,
மூணு கட்டங்களும் சரியானா திடீர்னு தேவை வர்றப்ப எல்லாத்தையும் நம்ம மார்க்கெட் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறாங்க கம்பெனிகள், பெரிய அளவில் வந்து செலவில் பண்றாங்க. இருந்தாலும் இந்த எல்லாருக்கும் வேக்சின் கிடைக்கிறதுக்கான நாட்கள் மிக அதிகமான நாட்கள். அதுவரைக்கும் நம்ம சொல்ற மாதிரி எல்லாரும் நம்ம கொரோனாவோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். வாழ பழகி கொள்ள வேண்டும்னா நம்ம உடம்புக்குள்ள வச்சுக்க கூடாது இல்லைங்களா. வாழ பழகிக்கணும் நம்ம வீட்டில் ஒருத்தர நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது. அந்த முகக்கவசம் அணியறது, கையை சோப்பு போட்டு நம்ம கழுவுறது, இந்த மாதிரியான ஒரு சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளை. என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து சோசியல் டிஸ்டன்சிங் சொல்ல முடியாது, வந்து பிசிக்கல் டிஸ்டன்சிங். கரெக்ட். நம்ம மனிதர்களுக்கு வந்து சோசியல் டிஸ்டன்சிங் கிடையவே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா இந்த கொரோனா தொற்றுக்கு இறுதியான வேக்சின் வர வரைக்கும் நம்ம அந்த தனி மனித இடைவெளி போன்ற கூறுகளை கட்டாயம் கடைபிடிக்கணும். மாஸ்க் போட்டா பத்தாதுங்க, மாஸ்க்கை தினமும் துவைச்சு வேற போடணும். ஏன்னா மாஸ்க் துவைக்காம நம்ம போட்டிருந்தோம்னு வச்சுங்க. இந்த மாதிரியான ஒரு தனி மனித நடவடிக்கைகள் வந்து சரியா இருந்தாதான் நம்ம இதைய கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல சொல்றாங்க ரெண்டாவது சுற்று வந்துருச்சு, ரெண்டாவது சுற்று கொரோனா வந்து வந்திருக்குது. டெல்லியில கூட பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு ஆயிரம் அளவுல இருந்தது, இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 4000 பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. முதல்ல 8000 9000 இருந்தது, 1000 வந்தது, மறுபடியும் 4000 மேல போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் எப்படா மேல போகுதுன்னா சீசா மாதிரி இது ஏன் போகுது. ஹாங்காங்ல வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் கொரோனா வந்தவருக்கு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் கொரோனா வந்ததுன்னு சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொரோனாவுடைய கூறு ஒவ்வொரு பகுதிக்கும் வேற மாதிரி இருக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய கொரோனாவுடைய உடற்கூறு அமைப்புகள் வேற மாதிரி இருக்கு, இங்க இருக்கிறது வேற மாதிரி இருக்குது. அது கிளாடுன்னு சொல்லுவாங்க, கிளைடுன்னு சொல்லுவாங்க, அதனுடைய தகவமைப்பு அது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாறிக்குது. ஏன்னா போர்ல வந்ததுக்கு அப்புறம் அது வந்து எதிராளி எப்படி இருக்கான்னு பார்த்து அதுவும் தன்மையை மாத்திக்கலீங்களா. அதான் போரனுடைய அடிப்படையே அதானே. மனுஷன் உடம்புல ஆன்டிபாடி நம்ம வந்து மாறுற நேரத்தில் வந்து அது என்ன பண்ணுது, இந்த ஆன்டிபாடி நம்மளை பிடிச்சா நம்ம வேற மாதிரி என்னடா மாறணும்னு. இது ஒரு தொடர்ச்சியான போர் தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப சமூகம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த சமூக பொறுப்பு ஒரு ஒரு நம்ம கிரிக்கெட்ல சொல்ற மாதிரி இது ஒரு 20-20 மேட்ச் கிடையாது, இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. இது ரொம்ப நேரம் இது போயிட்டு இருக்கும். அது வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். மனித வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான தருணமும் இதுதான். இது வந்து நம்ம வந்து வெறுமனே வந்துருச்சு நம்ம எல்லாத்தையும் துன்புறுத்துங்கிறது எடுத்துக்காம ஒரு மனித குலத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு கூறு நம்ம முன்னாடி இருக்கும்போது நாம் எப்படி எல்லாரும் ஒற்றுமையாக அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக ஒரு மானுடம் மானுடம் அதாவது ஹியூமனிசம்னு சொல்றோம் இல்லைங்களா. நம்ம மனிதனுடைய அடிப்படையே மானுடம் தான், மனிதனுடைய அடிப்படை ஒரு ஹியூமனுடைய அடிப்படை ஹியூமனிசம். ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதர்களாக, மானுட எண்ணம் கொண்ட மனிதர்களாக, அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் கொண்ட மனிதர்களாக, நம்முடைய நல்ல குணங்களை கொண்டவர்களாக மனித குலம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் இதை கருதுகின்றேன். அதாவது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது, இது ஒரு அறிவார்ந்த நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்வதா அல்லது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்வதா. அதையும் தாண்டி மனித நேயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற மானுட சிந்தனை நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்வதா என்பது ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா வாழ்க்கையுடைய யதார்த்த உண்மையை வந்து நீங்கள் நேயர்களோட மிக வெளிப்படையாக பார்த்திருக்கிறீங்க. நேரில் சார்பு அன்பான பாராட்டுக்கள். கொரோனாக்கு வந்து அவர் செல்வந்தரு, அவர் இந்தியாலேயே பெரிய பணக்காரரு, அவர் இந்தியாலேயே ரொம்ப ஏழைன்னு அது பாக்காது. அது அது அந்த அந்த வித்தியாசம் அதுக்கு இல்ல இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். இதை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லைங்களா. நம்ம பிறப்புல எல்லாரும் வந்து ஒண்ணுதான் அப்படிங்கறது வந்து அதுதானே நம்மளுடைய அடிப்படை பண்பாடுன்னு கூறு. கொரோனால வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோரும் ஒன்றுதான். அதுல உயர்வு தாழ்வு வந்து பாராட்டுவது இருக்கக்கூடாது. அதுல அடிப்படை நம்ம இணைக்கக்கூடியது அந்த மானுடம் மனிதத்தன்மை. அந்த மானுடமும் மனிதமும் ஒவ்வொருடைய உள்ளத்துல இருக்கணுங்கிறத வந்து புரிஞ்சு நடக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி கொரோனா வந்திருக்கு நமக்கு. ஆகவே நம்ம அனைவரும் புரிந்து ஒரு நல்ல மனிதர்களாக நடக்கணும். இந்த கருத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுடைய வாய் அசைவு என்னால் பார்க்க முடியல, ஆனா உங்க கண்கள்ல பாக்கறேன் நானு. அது கண்கள் வந்து பல ஒரு இதயபூர்வமா நீங்க பேசுறது என்பதை கண்கள் தெரிந்து கொண்டேன் நான் போயிட்டு. ஏன்னா கண்கள் வந்து பேசுது உங்களுக்கு மிக மகிழ்ச்சி பாராட்டுக்கள். மிக முக்கியமாக இந்த கொரோனா பரிசோதனை கருவிகள், இப்ப ஒருத்தருக்கு வந்து காய்ச்சல் இருக்குது, சளி இருக்கு, தொற்று இருக்கு அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போனா என்ன சிஸ்டம் இருக்குங்க சார்? உடனே வந்து கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்களா? டெஸ்ட் எடுத்தாங்கன்னா எத்தனை நாட்களுக்கு பிறகு ரிசல்ட் வரும், முடிவுகள் வரும், அது குறித்து சரியான ஒரு பார்வை ஒரு விளக்கத்தை கொடுக்குங்க சார். அதாவதுங்க கொரோனா பரிசோதனைங்கிறது இப்ப ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டதா மாறிடுச்சு. இப்ப நீங்க ஆரம்ப கட்டத்தில் மார்ச் ஏப்ரல் மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மாதிரியை கொடுத்தோம்னா 2-3 நாள் வராது, ஒரு பெரிய திகில் மாதிரி திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் என்ன நடக்கும். இப்ப அப்படி இல்லைங்க. குறிப்பா வந்து இப்ப ரெண்டு விதமான பரிசோதனைகள் இருக்கு. ஒன்னு ஆர்டிபிசிஆர்ங்கிறது. ஆர்டிபிசிஆர்ங்கிறது என்னன்னா உங்களிடத்துல தொண்டையிலையும் மூக்களையும் மாதிரியை எடுத்து அதை வந்து பரிசோதனை ஆய்வகத்துக்கு அனுப்பி இப்போ ஒரு நாளுக்குள்ள அந்த பரிசோதனை முடிவுகள் வந்துருது. புதுவையை பொறுத்த வரைக்கும்
அதற்கான நல்ல வலுவான கட்டமைப்பு இருக்கு. ஜிப்மர்ல வந்து தினமும் 1000 ஆர்டிபிசிஆர் பரிசோதனை பண்றோம், ஐசிஎம்ஆர் 270 பரிசோதனை பண்றாங்க, இந்திரா காந்தி மருத்துவமனையில 245 பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு 4 நாட்கள்ல 800 வரைக்கும் அதை அதிகரிக்கிறதுக்கு 45 லட்சம் ரூபாய் செலவுல கருவிகள் வாங்கப்பட்டு விட்டன. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 7 மருத்துவக் கல்லூரி ஒவ்வொன்றும் 100 பரிசோதனைகள் அவங்களும் ஆர்டிபிசிஆர் வச்சிருக்காங்க. இது இல்லாம ராபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் ஒரு கிட் இருக்கு கையில, அது வந்து என்னன்னா ராபிட்னால வேகமாக வேகமாக முடிவுகளை அறிவிக்கிறது. என்னன்னா அவங்க வச்சாங்கன்னா 15 நிமிஷத்துல முடிவு சொல்லிடும் உங்க வந்து தொற்று இருக்கா இல்லையானு. ஆனா ராபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதுல யாருக்காவது தொற்று இல்லைன்னு முடிவு வந்தா அதை மறுபடியும் ஆர்டிபிசிஆர்ல வச்சு இறுதியா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், உறுதிப்படுத்திக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பாண்டிச்சேரியில் நம்ம கிட்ட எல்லாமே தேவையான கையிருப்பு இருக்கு. ஆர்டிபிசிஆர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3000 பரிசோதனை தேவைப்பட்டா 3000 மேல பரிசோதனை பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வசதிகள் இருக்கு. ராபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் அது செய்யறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட நம்ம கிட்ட கையில் இருக்கு. அவங்க டெண்டர் விட்டுருக்காங்க, அதுல மறுபடியும் ஒரு 20-25,000 வாங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எங்களுடைய கணக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2000 ராபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டும் ஒரு 1500-2000 ஆர்டிபிசிஆரும் பண்ணா உங்களுக்கு 4000 வருது. 3500-4000 டெஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு கூட நான் இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு போயிருந்தேன், யார் வந்தாலும் அங்க பரிசோதனை எடுக்கிறாங்க. நாங்க ஒரு மணி நேரம் செலவு பண்ணேன், நல்ல விலாசமான இடைவெளியுடன் அவங்க வந்து இருக்கைகள்லாம் போட்டிருக்காங்க. போனாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் மாதிரியை கொடுத்துட்டு வந்துருவாங்க. உங்களுக்கு என்ன முடிவுன்னு உங்களுக்கு வந்து அலைபேசிலேயே வந்துடுது, உங்க செல்போன்லயே வந்து முடிவை சொல்லிடுறாங்க உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா என்னன்னு. பாசிட்டிவா இருந்தா நீங்க மறுபடியும் அதுல வந்து அந்த ஸ்கிரீனிங் சென்டர்னு ஒன்று இருக்கு, அதே மருத்துவமனைக்கு எந்த இடத்து நீங்க பிஹெச்சியில் இருந்தா பிஹெச்சிக்கு போயிடணும், அதுல உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கா, இருமல் இருக்கான்னு பாத்துட்டு, இல்ல நீங்க வீட்டுக்கு போறதா, இல்ல மருத்துவமனையிலே அட்மிட் ஆயிக்கணுமா. அதனால இது குறித்த புரோட்டோகால் ரொம்ப நல்லா இருக்கு, மக்கள் வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது என்னன்னா ஆரம்பத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப எளிதா நம்ம குணப்படுத்திடலாம், ஆனா கண்டுபிடிக்க முடியலன்னா அதனோட பின்விளைவுகள் கொஞ்சம் மோசமா இருக்கும், அதுதான் பிரச்சனை. மகிழ்ச்சிங்க சார். சார் 60 நிமிடங்கள் போனதே தெரியலீங்க சார், நிறைய கேள்விகள் எடுத்துக்கொண்டு வந்து பேச முடியல. நிறைவாக ஒரு சிறப்பு அழைப்பாளராக மிக அதாவது இந்த தொலைப்பாள நிகழ்ச்சியில கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மட்டுமல்லாமல் இந்த மனிதநேய சிந்தனையை மக்கள் மத்தியில் பரவ விடுகின்ற வகையில் அற்புதமான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு உயர்ந்த பொறுப்புடுக்கிற அதிகாரியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்கும் நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறவுரை வேண்டுகோள் என்ன சுருக்கமாக? வேண்டுகோளை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், யாரும் நம்ம பயமோ பீதியோ அடைய வேண்டிய தேவையில்லை. கொரோனாவை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே நம்ம அதை அறிகுறியை கண்டுபிடிச்சிட்டோம்னா 15 நாட்களில் முழுமையாக குணமடைந்து நாம் வீடு திரும்ப முடியும். நீங்க குணமடைஞ்சு போனதுக்கு அப்புறம் உங்க பிளாஸ்மா கூட கொடுத்து கொரோனா இருக்கிறவங்களையும் குணப்படுத்துற அளவுக்கு உங்கள் உடல் வலு பெற்றுவிடும். ஆகவே நான் மறுபடியும் கேட்டுக்கிறது என்னன்னா போதிய விழிப்புணர்வோடு இருங்க. சிறு அறிகுறி காய்ச்சல், இருமல், சளி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ இல்ல 104 எண்ணுக்கோ தொலைபேசியில பேசுங்க. நேற்று வந்து 5 பேர் இறந்திருக்காங்க, அந்த 5 பேர்ல 4 பேர் அவங்களுக்கு கொரோனா குறித்து அறிகுறிகள் இருந்தாலும் அதை பற்றி வெளியே சொல்லாமல் மறைத்து வைத்திருந்து பிரச்சனை பெரிதானவுடன் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்து அவங்க 3 நாட்குள்ள அவங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆகவே நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மனித உயிர் என்பது விலை மதிக்க முடியாதது. குடும்பத்தில் வந்து ஒருத்தரை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, ஆகவே அந்த மனித உயிரினுடைய ஒரு தேவையும் அவசியத்தை நீங்க கட்டாயம் உணர்ந்து உங்கள் குடும்பத்தாருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காம அரசு எல்லா விதமான கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தி உங்களுக்காக வச்சிருக்கு. நல்ல டாக்டர் இருக்காங்க, மருந்து இருக்கு, படுக்க வசதி இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, வென்டிலேட்டர் இருக்கு. ஆகவே எந்த விதமான பயமும் பட வேண்டாம், உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து உங்களை குணப்படுத்தி அனுப்புற அளவுக்கு தரமான மருத்துவர்கள் இருக்காங்க, மாநில மருத்துவர்கள் இருக்காங்க, மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் இருக்கு, மத்திய அரசு நிறுவனங்கள் நல்ல ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகவே நீங்கள் இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் பொறுப்புள்ளவர்களாக சமூக பொறுப்பை உணர்ந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றீங்களா, அந்த சமூக பொறுப்புள்ளவர்களாக உங்களையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்களை தற்காத்துக் கொள்வதன் மூலமாக சமூகத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை தற்காத்துக் கொண்டால் அரசினுடைய வேலையும் எளிதாக போய்விடும், உங்களுக்கு இன்னும் சிறப்பான பல சேவைகளை அளிப்பதற்கும் அது வாய்ப்பாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை நீங்கள் யாரும் இது குறித்து அச்சப்பட வேண்டாம் என்பதை இந்த கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியாக ஒரு கேள்விங்க சார், சொல்லுங்க. இப்போ பல பேருக்கு வந்து காய்ச்சல் இருமல் இருக்கு, ஜுரம் இருந்தால் கூடங்க சார் ஹாஸ்பிட்டலில் போனால் குவாரண்டைன் பண்ணுவாங்க, பயத்தில் தனியார் மருந்து கடைகளுக்கு போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. நான் காலையில் எனக்கு ப்ரெஸ் மீட்டில் கேள்விப்பட்டேன், மருந்து கடைகளுக்கும் அரசு சார்பாக சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன,
மாத்திரை என்ன கேட்டாங்கன்னா அந்த நபர்ல வாங்கி வைத்துக் கொள்ளுன்ட்டு, அது குறித்த ஒரு கருத்துக்கள். குறிப்பா என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம அரசு மருத்துவமனைக்கு வர்றவங்க வந்து குறிப்பிட்ட அளவு இருந்தா கூட தனியார் மருத்துவர்களையும் நம்ம நாடுறாங்க. ஏன்னா தனியார் மருத்துவர்களும் நல்ல சேர்களை மக்களுக்கு அழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சாயங்கால நேரம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில நிறைய கிளினிக் இருக்கு, அந்த கிளினிக் முன்னாடி கூட மக்கள் கூட்டமா போறாங்க. நாங்க என்ன சொல்லிருக்கோம்னா, தனியார் கிளினிக்குகள், தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள், பார்மசி இருக்கு இல்லைங்களா, இங்க இங்க தனியார் கிளினிக் போறவங்க அங்க யாராவது அறிகுறி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபரல் ஸ்லிப்ல எழுதி பிஹெச்சிக்கு போறதுக்கான ஸ்லிப் கொடுக்க சொல்லி சொல்றோம். சோ டாக்டர்ல கொடுத்துருவாங்க, அடுத்த நாள் போகணும். அதே மாதிரி மருந்தகத்துல இந்த மாதிரி பாராசிட்டமால் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா காய்ச்சலுக்கு, அவங்க யாரை கண்டுபிடிச்சு கொடுக்காதீங்கன்னு சொல்லலாமா, இல்ல அவங்களும் வந்து ஸ்லிப் எழுதி பிஹெச்சியில கொடுக்க சொல்லலாமான்னு பேசிட்டு இருக்கோம். இப்பத்தி நீங்க வந்து பிஹெச்சியில சொல்லுங்கன்னு சொல்லிருக்கோம். பட் இது குறித்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை திங்கக்கிழமை நாங்க வெளியிடுறோம். நன்றிங்க சார். அன்பார்ந்த நேர்களே, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சீரும் சிறப்புமாக மட்டுமல்லாமல் சமூக அக்கறையோடு மிக அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர், வணக்கத்திற்குரிய இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருமுக ஆ அன்பரசு அவர்கள். உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள்.